வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி ஃப்ரூட் கஸ்டர்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள், வந்து ஆப்பிள், திராட்சை, மாதுளம். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எது எந்த பழம் பிடிக்குமோ அது இது ஆப்ஷன் தான். இது அதை நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பால் வந்து இது ஒரு 200 இருக்கும். ஜீனி, செரி பழம், இது ஆப்ஷன் தான், இது போடணும்னு இல்லை. கஸ்டர்டு பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பால் காய்ச்ச போகிறேன். பால் வந்து காய்ச்சிக்கணும். கொஞ்சம் கொதி வந்தாலே நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம போட்டு கிண்டணும். பால் கொதிச்சிடுச்சு, நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் போடுறோம். இது வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். குடிச்சிடும், நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நான் இப்போ வந்து சுகர் போடுறேன். தேவையான அளவு போட்டுக்கலாம் சுகரு. உங்களுக்கு வந்து இனிப்பு அதிகமாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரூட்ஸ் கூட நம்ம இப்போ அது கூட ஆட் பண்ண போகிறோம். நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம், இல்லாட்டா ரொம்ப அடி பிடிச்சிரும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து 1 hour ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து யாருக்காச்சும் கொடுக்கணும்னா இதை ஒரு பவுலில் போட்டு நீங்கள் கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அதான் ஐஸ், நான் இப்போ வந்து ஐஸ்கிரீம் இதை வந்து நான் சேர்க்க போகிறேன். அது உங்களுக்கு சொல்லலை. ஐஸ்கிரீம் போட்டால் ஒன்று டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ்கிரீம் எடுக்கிறேன். இது ஆப்ஷன் தான், இது அது ஒன்று டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதேமாரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து வெளியிலலாம் சாப்பிட தேவையில்லை. நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. இது ஃபுல் ஃப்ரூட்ஸ் கஸ்டர்டு ரெடி ஆகிடுச்சி. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.